ஹாய் வீவர்ஸ், நான் சுதா ராஜமாணிக்கம். வெல்கம் டு சுதா மல்டி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இடியாப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப மிருதுவான இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு, அக்கி ரொட்டின்னு நிறைய டிஃபன் ஐட்டங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு, சீடேன்னு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் செய்யலாம். இந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. அதுக்கு 7 கிலோ அளவுக்கு பச்சரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மாடியில் போட்டு காய வச்சு வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். மாவு எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் நினச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு மாவு வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் சுருட்டி கட்டிடுங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஆவி நல்லா வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவோட வாசமும் வரும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 7 கிலோ மாவையுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மாடியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மாவு வந்து மாடியில் காய போட்டிருக்கோம். பாருங்கள், மேலே ஒரு கிளாத்து போட்டிருக்கேன். இது எதுக்காகனா, இந்த மாவு மேலே குப்படிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாவு காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காகவும் தான். எப்போ மாவு காய போட்டாலும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு காய்ஞ்சதுக்கப்புறம் கட்டியெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாளானாலும் கெடாது. மேலும் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.